கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 78வது சங்கீதம் 53வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, பத்திரமாய் வழி நடத்துகிறவர். யாரை அவர் வழி நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். எங்கே வழி நடத்தினார்? கடலிலே வழி நடத்தினார். தண்ணீர் நிறைந்த ஒரு கடல், அவர்களுக்கென்று ஒரு பாதையை, தண்ணீரை ரெண்டாக பிளந்து அதுக்குள்ளே ஒரு பாதையை உண்டு பண்ணினார். இப்ப பாத்தீங்கன்னா, பயமே இல்லாம, ஒருவேளை தண்ணி ஒன்னா வந்துருமோ, ஒருவேளை சவதியில் அமர்ந்து போயிருமோ, ரொம்ப ஆழமான பகுதிக்கு போன்றுமோ, யாராவது ரெண்டு பேர் முன்னாலும் ரெண்டு பேர் முன்னாலே போய் பாருங்க, அது பிறகு நாங்க எல்லாரும் வாரோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பயப்படாதபடிக்கு, பயமே இல்லாமல் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்றால் நீங்கள் பயமில்லாமல் செல்வீர்கள். அதான் முக்கியம். சூழ்நிலை எதிர்மறையா இருக்கலாம், கரடுமோடா இருக்கலாம், கடினமா இருக்கலாம், நெருக்கடியான காலமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா நீங்க பயம் இல்லாம செல்வீங்க. காரணம், கர்த்தரே நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவர் வழி நடத்தினால் பயமற்ற வாழ்க்கை. இதைத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடலிலே அவர்கள் நடந்து செல்லும் பொழுது, கடல் பிளந்திருக்க அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் பயமில்லாமல் சென்றார்கள். பயம் இல்லாமல் இப்படி வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் புரிந்து கொள்வோம். அவருடைய வழிநடத்துதல் நமக்குள் சரியாக இருக்கும் என்றால் தைரியமாக செல்லக்கூடிய கிருபைகள், தைரியமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம். நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறேன், எல்லா நிலைகளிலும் பயமில்லாமல் செல்கிறேன் என்கிற உத்வேகத்தோடு செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருவார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, பயமற்ற வாழ்வினால் எங்களை வழிநடத்துகிறவர் நீர். தைரியமாய் செல்வதற்குரிய பலனை அருளி செய்கிறவர் நீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் அப்படியே செல்வதற்குரிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.